மகாராஷ்டிரா வந்து ரீச் ஆகிட்டோம், ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இப்போ வந்து நான் தங்கியிருக்கிற அந்த ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மொட்டை மாடியில் வந்து தான் இருக்கேன். இங்கே வெயில் எப்படி இருக்குது, 40 டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் நாளையிலேருந்து அக்னி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கத்திரி வெயில் சொல்லுவாங்க, இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாமே பக்கமாக ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வந்தால் என்னம்மா வெயில் அடிக்குது இங்கே பாருங்கள். அப்போ ஏங்க வெளியில் வரவே முடியலங்க, இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இப்போ மொட்டை மாடியில் தான் நிற்கிறேன். இப்போ கத்திரி வெயில் இருக்குல்ல, அது மகாராஷ்டிராவில் ரொம்பவே மோசமாக இருக்குது. நம்ம ஃப்ரெண்டில் காமிக்கிற பாருங்கண்ணா, இந்த மகாராஷ்டிராவோட ஹவுஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். பட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒவ்வொரு வீட்லேயுமே ஒவ்வொரு கொடி பறக்குது. அது ஏன் அப்படின்னு எனக்குமே தெரியல. சரி ஓகே, நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இதாங்க நான் தங்கியிருக்கிற அந்த ஏரியாவோட எனது ஃபுல் வியூ. இது மகாராஷ்டிராவில் ஜால்னா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா. ஆனால் ஒவ்வொரு வீட்லேயுமே ஒவ்வொரு கொடி பறக்குதுங்க, அந்த கொடி ஏன் அப்படின்னு தான் எனக்கு தெரில. ஒருவேளை எல்லோரும் ஒரு கட்சிக்காரங்களாக இருப்பாங்க, அப்படின்னா ஏதாவது சாமியை கும்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே இருக்கட்டும், அது அவங்களோட நம்பிக்கை. எல்லா வீட்லேயுமே பறக்குதுங்க, ஒரு வீட்டில் கூட விடாமல் இருக்குது, எல்லா வீட்லேயுமே கொடி பறக்குது. நல்லா இருக்கானா, எல்லாமே ஆல்மோஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. அது நான் இருக்கிற ஏரியாவது பரவாயில்ல. அங்கே பாருங்கள், உச்சி வயலில் ஒரு மனுஷன் உட்காந்து என்ன பண்ணுறாருன்னா வேலை பார்த்துருக்காப்புல. ஓ வேறு லெவலுங்க, இந்த பக்கம் போய் பார்ப்போம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வாவ் இங்கே பாருங்க, இந்த பக்கமும் சேம் அதே போல் தானே இருக்குது. அப்பா ஏங்க, அங்கே ஒரு கோவில் இருக்குது பாருங்கள், அந்த கோவில் இங்கே தூரக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆ ஒரு கோவில் முடிஞ்சால் போயிட்டு வருவோம். என்ன வெயிலெலாம் செம்மையாக கொளுத்துது. ஓகே ட்ரை பண்ணுவோம், மற்றபடி மாடி எல்லாமே இங்கே இருக்குங்க. நம்ம ஊரில் எப்படி இருக்குமானது, எல்லாமே சேமாக தான் இருக்குது. என்ன அந்த பீப்புளோட கல்ச்சர்ஸ் அது மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு, மற்றபடி வீர் எல்லாமே பார்க்க ரொம்பவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் கலர் கலராக கொடி வச்சுருக்காங்க, ஒருத்தவங்க ப்ளூ கலர் கொடி, ஒருத்தவங்க இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கொடி இருக்குது, அதுக்கப்புறம் சிவப்பு கலர் கொடி, ஆரஞ்சு கலர் கொடி இருக்குது. ஆ எல்லாமே கொடியுமே எனக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எவ்வா அதில் ஏசி நல்ல வேலை, ஏசி இல்லைடா வச்சுக்கல, நாங்கள் இது நொந்துருவோம் அவ்வளவுதான். ஓகே மற்றபடி இதாங்க மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு ஏரியாவோட வியூ. ஓகே இப்போ வந்து அவுட்டிங் போகலான்னு இருக்கேன், ஃபுல்லாக வெளியில் போயிட்டு ஏதாவது வந்து ஒரு பிளேஸு போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு அப்படி இந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இனிமே இந்த வீடியோஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வெயில் தான் அடிக்குது, உங்கள் ஏரியாவில் வெயில் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மகாராஷ்டிராவில் இருக்கிற நிறைய பிளேஸை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். பாய்.